Hello friends, in the video la nama ipo gross profit, operating profit, net profit na enna adha important ana case studies pathi nama paakalam. First indha moonu profit me edhukku use aagudhana oru company oda profitability pathi kandupidikkiradhukku dhaan. So indha profitability abingiradhu andha company successful ah run aaguda adoda efficiency ana company ah abingiradha kandupidikkiradhu indha moonu ratio vachu dhaan kandupidipom. So, this is the first level of profitability use gross profit, second one operating profit, third one net profit. So, in the gross profit, we have sales. Cost of goods sold அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு கம்பெனில டைரக்டா நம்ம ஒரு பொருளை மேக் பண்றோம். மேக் பண்ணிட்டு அந்த பொருளை என்ன பண்ண போறோம்னா purchasing the goods sold by the company. ஒரு பொருளை நம்ம பர்சேஸ் பண்ணி அதை நம்ம கம்பெனி மூலமா பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய காஸ்டா இருக்கட்டும் இல்லனா லேபருக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸா இருக்கட்டும் இது எல்லாமே என்னன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். சோ அந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படிங்கறத இன்னொரு பேர்ல என்ன சொல்வாங்கன்னா காஸ்ட் ஆஃப் டைரக்ட் சேல்ஸ் அப்படினு சொல்லலாம். நம்ம அந்த போ வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டோட ரா மெட்டீரியல் இல்லனா பேக்கேஜிங் காஸ்ட் இல்லனா லேபர் காஸ்ட் இது எல்லாமே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும்போது டைரக்டாவே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் அப்படினு கொடுத்துட்டாங்கன்னா அந்த அமௌண்ட் எழுதிடலாம். இல்ல இப்போ நம்ம ரா மெட்டீரியல் காஸ்ட் தனியா பேக்கேஜிங் காஸ்ட் தனியா கொடுத்திருந்தாங்கன்னா அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து சேல்ஸ்ல இருந்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். ஸோ இதுல கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் அதிலே இருக்கும் பாருங்க கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இந்த மூணு ரேஷியோவுமே அதோட பேர்ல இருந்து தான் வரும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல் இன்டூ 100. ஸோ இந்த நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது நம்ம மொத்தம் இருக்கக்கூடிய சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கும் போது எந்த அமௌண்ட்டுமே கொடுக்கல டைரெக்டாக வெறும் சேல்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்தால் போதும். ஸோ இதுதான் வந்து இந்த கிராஸ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை வந்து என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா நம்ம எல்லாமே பிஸ்னஸில் எல்லா காஸ்ட்டும் நம்ம ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய காஸ்ட் அதாவது இன்வென்ட்ரி காஸ்ட்டாக இருக்கலாம் இல்லைனா மார்க்கெட்டிங் காஸ்ட்டாக இருக்கலாம் பேரோலாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட செலவு இருக்கும் தெரியுமா அது எல்லாமே எதில் வரும்னா இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுல வரும். ரெண்ட்டு இன்வென்ட்ரி சேலரி மார்க்கெட்டிங் காஸ்ட் இது எல்லாமே என்னது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது. சப்போஸ் இதில் வந்து நம்ம இந்த எல்லா எக்ஸ்பென்சஸுமே நம்ம பிஸ்னஸுக்கு சம்மந்தப்படக்கூடிய ஒரு செலவுகளாக இருக்கும். இதே இது நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் இல்லாட்டா டிவைடன் பே பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறோம் டிவைடன் ரிசீவ் பண்ணுறோம் இதில் என்னென்னா பிஸ்னஸ் நடந்தாலும் நடக்கலனாலும் இது மாதம் மாதம் நடக்க தான் செய்யும். ஆனால் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் மார்க்கெட்டிங் காஸ்ட் கொடுக்குறோம் இன்வென்ட்ரி காஸ்ட் கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம ரெண்ட்டு கொடுக்குறோம் ஈக்குப்மெண்ட்டுக்கு காஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணும் போது ஆகக்கூடிய செலவு. ஸோ எதெல்லாம் பிஸ்னஸுக்கு சம்மந்தப்பட்ட செலவாக இருக்கோ அது எல்லாமே என்னது தான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா அதே தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. ஓகேயா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட். இந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னதுன்னா இதுதான் லாஸ்ட் நமக்கு வரக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம் எல்லா எக்ஸ்பென்சஸையும் கழிச்சுட்டு ஒரு அமௌண்ட் நம்மகிட்ட இருக்கும் தெரியுமா அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம் எவ்வளோ வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியதான் நெட் ப்ராஃபிட். இதில் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம டேக்ஸு பே பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம கண்டுபிடிப்போம். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது எக்ஸ்க்ளூடிங் எது வராது அப்படின்னா டேக்ஸஸும் வராது நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் வராது. ஆனால் நெட் ப்ராஃபிட்டில் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டேக்ஸஸ் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளை கம்பெனியை பொறுத்தவரை கிராஸ் ப்ராஃபிட் நல்லா ஹையாக இருந்துச்சுன்னா ஓகே அதனால் எஃபிஷியன் நல்ல ஒரு லாபம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே இது நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே அதுவுமே நல்ல ஒரு ஹையராக இருந்துச்சுன்னா நமக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது நல்லா இதாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஹையாக இருக்குன்னு அவசியம் இல்லை அந்த செலவினங்கள் வந்து எப்படி இருக்கணும் நமக்கு குறைவாக இருந்தால் தான் அது நமக்கு கம்பெனியை பொறுத்தவரை பெனிஃபிட் ஆனது. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதுதான் வந்து ஒரு கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு கம்பெனியோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சேல்ஸ் தான். ஸோ சேல்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 50 lakhs கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு டைரெக்டாக கொடுத்துருந்தோம், நம்ம அதே பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டீரியல்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு, லேபருக்கு எவ்வளோ ஆச்சு, ஒவ்வொரு ஹீட் எவ்வளோ ஆச்சு, இந்த ஒவ்வொரு அமௌண்ட்டுமே நமக்கு செப்பரேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மூணையும் ஆட் பண்ணுறோம். 1, 2, 3 மூணையும் ஆட் பண்ணும்போது 11 and 8 and 6 lakhs மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 25 lakhs. ஸோ கிராஸ் மார்ஜின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், சேல்ஸ். சேல்ஸ்லேருந்து எதை மைனஸ் பண்ணணும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. தட் மீன்ஸ் இந்த மூணையும் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இது வந்து 25 lakhs. இதுதான் நம்ம கம்பெனியோட என்னது, கிராஸ் மார்ஜின். ஸோ செகண்ட் ஒன் என்ன பார்க்குறோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது SGA சொல்லலாம், செல்லிங்காக இருக்கலாம், இல்லைனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ஜென்ரல் ஹெட் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். அப்படி எஸ்ஜிஏ எக்ஸ்பென்சஸ்ன்னு கொடுத்தாலும் அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் தான் சேரும். ஸோ இப்போ இல்லை செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன் தேய்மான கணக்கு அமௌண்ட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த நம்ம மூணையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 9 + 6 வந்து 15 + 5 = 20 lakhs கிடைக்குது. அப்போ நம்ம ஆப்ரேட்டிங் இன்கம் கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் இன்கமும் எப்படி கண்டுபிடிப்போம், ஃபார்முலா என்னது, கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா நம்ம இப்போ தானே பார்த்தோம் ஆப்ரேட்டிங் இதுக்கு என்ன ஃபார்முலா, கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்ம இதில் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், கிராஸ் ப்ராஃபிட் 25 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இதில் வரக்கூடிய செலவு எவ்வளவு, 20 lakhs, மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது இந்த 5 lakhs. அப்போ இதுதான் வந்து என்னது, ஆப்ரேட்டிங் இன்கம். ஸோ அதை தவிர மற்ற செலவுலாம் இருக்கும்ல, இன்ட்ரெஸ்ட் ரெவன்யூ எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்கு வந்திருக்கு, 550,000. தென் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் 1 lakh நம்ம வெளியே கொடுக்குறது, அப்புறம் எக்ஸ்ட்ராடனரி ஐட்டம். ஸோ இந்த ஐட்டத்தில் நம்ம இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணோன்னா 1,50,000. ஸோ நம்ம டேக்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இன்கம் எவ்வளவு நமக்கு, 6 lakh. இந்த 5 lakh ஆப்ரேட்டிங் இன்கம் அண்ட் அதர் இன்கம் ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடியது 6,50,000. ஸோ இதுதான் இன்கம் பிஃபோர் டேக்ஸ். ஆனால் நம்ம டேக்ஸ் எல்லாம் நம்ம கழிச்சா தான் நமக்கு என்ன கிடைக்கும், நெட் ப்ராஃபிட் என்னன்னு, அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் என்னன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இன்கம் டேக்ஸ் அட் 35%. ஸோ 6,50,000 35% என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,27,500. ஸோ அப்போ நெட் இன்கம் அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியது. அப்போ ஒரு கம்பெனியில் வரக்கூடிய எல்லாம் முடிச்சு நம்ம கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளோ, 4,22,500. இதுதான் ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்டார்டில் ஆரம்பிக்கிறது சேல்ஸு, அப்புறம் என்னென்ன செலவு அப்படிங்கிறத கிராஸ் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட்டு லைனில் இருக்கக்கூடியது தான் என்னது, நெட் ப்ராஃபிட். ஓகேயா, இந்த நெட் ப்ராஃபிட் நமக்கு ஹையாக இருக்கலாம், கிராஸ் ப்ராஃபிட்டும் ஹையாக இருக்கலாம். ஆனால் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன செய்யலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம இல்லை குறைவான அளவு செலவழித்தோன்னா அது நமக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும். ஓகே, இப்போது நம்ம அடுத்தது உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். இது வந்து ரொம்ப முக்கியங்க. இது உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கேஸ் ஸ்டடியாகவும் கேட்கலாம். ஒரு 5 marks கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாகவே கொடுத்துட்டு கேட்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாகவும் கேட்கலாம். ஸோ இது எப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட சேல்ஸ் வேல்யூ கொடுத்தாச்சு, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கொடுத்தாச்சு, SG&A ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்தாச்சு, இன்ட்ரெஸ்ட்டு, டேக்ஸஸ். ஸோ இது எல்லாமே அவங்க டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே நம்ம இதில் அப்ளை பண்ணால் போகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்ம்லாம் என்னது, சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. சேல்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டும் கொடுத்துருக்காங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருது. அப்போ கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து என்னது, கிராஸ் ப்ராஃபிட் அதிலே இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு, இந்த அமௌண்ட்டு கிடச்சிருக்கு, 40 lakhs கிடச்சிருக்கு, டிவைடட் பை 1 crore இன்ட்டு 100. சேல்ஸோட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100 போட்டிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 40% இருக்குது. ஸோ தென் அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். தட் மீன்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம் பிஃபோர் இன்கம் டேக்ஸ், எல்லாமே டேக்ஸுக்கு முன்னால், இன்ட்ரெஸ்ட்டுக்கு முன்னால். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி
கண்டுபிடிச்சிட்டோம் கரெக்டாக. எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 40 lakhs. அதிலேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்போ நமக்கு கிடைச்சாச்சு. தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், இந்த இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இல்லைனா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ எதுனாலுமே மூணுமே சேம் தான். எல்லாமே ரேஷியோனாலும் சேம் தான், மார்ஜின்னாலும் சேம் தான். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ அப்படியே போடுறோம். சேல்ஸ் நமக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா என்னது, நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டேக்ஸஸ் எல்லாம் நம்ம இதில் தான் மைனஸ் பண்ணுறோம். ஸோ டேக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேக்ஸஸோட வேல்யூ 5 lakhs ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையுமே நம்ம என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். எதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ பண்ணோன்னா நம்ம கிடைக்கக்கூடியது தான் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ இந்த மூணுமே நமக்கு இப்போ டைரெக்டாக வேல்யூ கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே அதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் கொடுத்து நமக்கு 5 marks கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தெரியலன்னு விட்டுறாதீங்க, ஏன்னா நமக்கு இதில் ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ், டைரக்ட் காஸ்ட், ரெண்ட்டு, சேலரி, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிஷியேஷன், இன்ட்ரெஸ்ட் பே, டாக்ஸஸ். ஸோ இவ்வளோ வெளி கொடுத்தாச்சு. இப்போது நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கும் போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்னா என்ன, டைரெக்டாக இதில் இல்லை, எல்லாமே இன்டைரக்டாக இருக்குது, ஆனால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கும் போது எனக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எவ்வளோ விற்றுருக்கோம், சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கோ, அதிலேருந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிட வேண்டிதான். கொடுத்துருக்குற எல்லா வழியும் மைனஸ் பண்ணால் நம்ம எனக்கு கிடைக்கக்கூடியது தான் வந்து என்னது, ப்ராஃபிட். ஓகேயா, இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது அப்போ எனக்கு எவ்வளோ வந்துருக்கு, 9310 தான் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. தென் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறேன். கிராஸ் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து என்னதுன்னா டோட்டல் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல். ஸோ டோட்டல் சேல்ஸ் ஓகே நமக்கு கொடுத்துருக்காங்க, என்ன ஒரே ஒரு சேல்ஸ் தான் இருக்குது, நம்ம அதே எடுத்துக்கலாம். ஆனால் இதில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்னு எதுவும் கொடுத்துருக்காங்களா, இல்லை, பர்ச்சேஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, டைரக்ட் காஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அப்போ இதில் டைரக்ட் காஸ்ட் மட்டும் எடுத்தால் போதுமா, பர்ச்சேஸை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படின்னு தோணும். கண்டிப்பாக இந்த ரெண்டையுமே எடுக்கணும். ஏன்னா ஒரு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ டைரக்ட் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேசிங் த குட்ஸ் சோல்டு பை த கம்பெனி. ஸோ ஒரு இதை நம்ம டைரக்ட் காஸ்ட்டாக இருக்கணும், அதே சமயம் ஒரு குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் கம்பெனி மூலமாக விற்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் டைரக்ட் காஸ்ட்டு பர்ச்சேஸு ரெண்டுமே கொடுத்துருந்தாலும் அந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ இது ஒன் வடக்கும் தெரிஞ்சுக்கோங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அப்படின்னா பர்ச்சேஸும் உண்டு, டைரக்ட் காஸ்ட்டும் உண்டு. ஸோ நம்ம சேல்ஸ்லேருந்து அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. தென் கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் கண்டுபிடிப்போம். கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின்ங்கும் போது நமக்கு தெரியும் கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ஆல்ரெடி இப்போ தான் கண்டுபிடிச்சிருந்தோம், சேல்ஸ் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் இது வந்து எவ்வளவு, 39%. தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து எக்ஸ்பென்சஸை நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 19,500 கிடச்சிருக்கு. ஸோ அதிலிருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது எதெல்லாம் வராது அப்படின்னா டாக்ஸஸும் வராது, இன்ட்ரெஸ்ட்டும் வராது, சரியா? டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பிஃபோர், அதுதான் வந்து என்னது, அந்த செலவு மட்டும்தான் இதில் வரும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில். அப்போ நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் டாக்ஸஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணக்கூடாது, மற்ற ரிமைனிங் உள்ள எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், அப்போது 19,350 வந்து எனக்கு எதில் வந்திருக்குன்னா கிராஸ் ப்ராஃபிட்டில் வந்திருக்கு, மைனஸ் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது அனதர் மெத்தட் என்னென்னா சேல்ஸ். சேல்ஸுங்கிறது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ், டைரக்ட் காஸ்ட், ரெண்ட்டு, சேலரி, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிஷியேஷன் வர எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், இல்லை நான் கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ரெண்டு மெத்தட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கும் போது என்ன வரும்னா அதிலே இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆல்ரெடி நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், சேல்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 27%. தென் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்ங்கிறது என்ன பண்ணுவோம்,
ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து டாக்ஸஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை லாஸ்ட்டு தான் மைனஸ் பண்ணுவோம். ஸோ நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ 9,310. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வந்துருக்கு? நெட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ் சேல் வந்து 18.62%. ஸோ இதில் நமக்கு தெரிய வேண்டிய க்வெஸ்சன் என்னென்னா, இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், அப்புறம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின், இல்லைன்னா க்ராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், இது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்சன்டேஜில் தான் வருது. கரெக்டாக எதுவுமே வந்து நமக்கு அமௌண்ட்டுன்னு வரல. நம்ம அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ எல்லாமே நமக்கு இதில் தான் வருது, பர்சன்டேஜில் தான் வருது. ஸோ ஒரு கம்பெனியோட எஃபிஷியன்சியை வந்து நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி மூலமாக கேல்குலேட் பண்ணோன்னா அது பர்சன்டேஜில் தான் கொடுக்கும். தென் ப்ராஃபிட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா அது ஒரு அப்சல்யூட் நம்பராக வரும். இவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிருக்கு, எனக்கு 5 லட்சம் லாபம் கிடச்சிருக்கு, கேட்டால் 5 லேக்ஸ் எனக்கு கம்மியாக கிடச்சிருக்கு லாபம் நட்டால் இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும்? ஒரு நம்பராக கிடைக்கும். ஆனால் நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியை பொறுத்தவரை அது எப்படி இருக்குன்னா ஒரு பர்சன்டேஜ் ஃபார்மெட்டில் கிடைக்கும். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஃபினான்சியலோட சக்ஸஸ், கம்பெனியோட ஃபினான்சியல் சக்ஸஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து என்னது, ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து கண்டிப்பாக சேம் கிடையாது, ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது தான். சரியா, ப்ராஃபிட் வந்து அப்சல்யூட் நம்பர், அது வந்து பர்சன்டேஜாக காட்டும். ஸோ இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ரிலேட்டட் ஆனது, பட் நாட் சேம். இது ஒன்பதில் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆர் நாட் த சேம். ஓகேயா, கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து அந்த சைஸ் ஆஃப் த பிஸ்னஸை பொறுத்து அமையும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டபிலிட்டியை வச்சு கம்பெனி சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃபெயிலியர் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதாங்க, இதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட். உங்களுக்கு இதெல்லாம் ப்ராப்ளம் கேட்டால் இது மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்ன வரும், எதில் வரும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சப்போஸ் ஒன் மேல உங்களுக்கு கேட்கலாம், மெட்டீரியல்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டா இல்லைன்னா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸா, இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஒன்று ஃபார்மேட் காமிச்சோம்ல, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சேல்ஸில் ஆரம்பித்து ஒவ்வொரு மார்ஜினும் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும் தெரிஞ்சிங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட்டில் வரக்கூடிய 5 மார்க்ஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் 1 மார்க் எடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளத்தில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.